ஹாய் நலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1960s 1970s முன்னணி நடிகராக இருந்த ஆர் முத்துராமன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம் வீடியோவில் இன்று காண்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு வட்டத்தில் ஒக்கநாடு என்ற ஊரில் ராதாகிருஷ்ணன் ஒந்திரியர் ரத்னாவதி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக 1929 ஜூலை 4 பிறந்தார். அங்குள்ள பள்ளியில் 5 வரை படித்தார். முத்துராமனுக்கு பூர்வீகத்தில் 6 நன்சை நிலமும் ஒரு வீடும் சொந்தமாக இருக்கின்றது. முத்துராமனுடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர், இவருடைய மாமா ஒரு காவல்துறை அதிகாரி. இவர் குடும்பத்தில் யாருக்கும் நாடகம் அல்லது திரைத்தொழிலில் தொடர்பு கிடையாது. இருப்பினும் முத்துராமனுக்கு நுண்கலை மற்றும் திரைத்துறையில் ஆர்வம் இருந்திருக்கிறது. முத்துராமன் தனது குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு அரசு பணியாளராகத்தான் தன் வாழ்க்கையை தொடங்கினார். அதன் பின் திரைவழி பயணத்தை தொடங்கினார். எஸ்எஸ் ராஜேந்திரனுடன் இணைந்து எஸ்எஸ்ஆர் நாடக மன்றத்தில் தொடர்ந்து பல நாடகங்களில் நடித்தார். மகாகவி பாரதியாரின் கவிதை வரியை நாடகத்தில் பேசி நடித்ததன் மூலம் எல்லோரிடத்திலும் தனித்துவமான கவனம் பெற்றார். மிகவும் தாமதமாகவே அவர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். முன்னணி கதாநாயகனாக பல படங்களில் நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாத கதாநாயகியை முன்னிறுத்தும் வகையில் பல படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். மேலும் அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல படங்களில் துணை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். தனது காலத்தில் தனக்கு பின் அறிமுகமான ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஏவிஎம் ராஜன் ஆகியோருடன் 2 நாயகனாகவும் நடித்துள்ளார். தனது திரைப்படங்களில் நல்ல நடிப்பை வெளிக்காட்டியதன் மூலம் நவரச திலகம் என அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் முன்னணி இயக்குநர்களாக இருந்த ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் ஆகியோரின் திரைப்படங்களில் பலவற்றில் நடித்துள்ளார். 100 பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். நவரச நாயகன் என்று அழைக்கப்படும் நடிகர் கார்த்திக் இவரது மகன் ஆவார். கௌதம் கார்த்திக் இவர் பேரன் ஆவார். இவரது இறுதி படம் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜாவாகும். இதில் வில்லன் வேடம் இயற்றிருந்த முத்துராமன் ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்கான ஊட்டி சென்றிருந்த போது 1981 மாரடைப்பால் காலமானார். இது மாதிரி பல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.